யூடியூப் சேனலில் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கமாக. நான் உங்கள் கோவைமீரா. நாளைக்கு 13ஆம் தேதி என்னோடய பொண்ணுக்கு பிறந்த நாள் ரெஜினா. அவங்களுக்கு எங்களோட சேர்ந்து நீங்களும் என்னோடய பொண்ணு ரெஜினாவை மனசார வாழ்த்துணும்னு சொல்லி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோமா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ராஜா இருக்கார். அந்த ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஊரை வளம் வந்து வருவாங்களாம், சுற்றி பார்த்துட்டு வருவார். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா 2 யாசகம் கேட்பவங்க, அதாவது தர்மம் கேட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ ராஜா வந்து மாறு வேடத்தில் அந்த குதிரை மேலே வந்திருக்காரு. வரும்போது ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, அந்த 2 பேர்த்துல ஒருத்தர் கேட்டிருக்காரு, கடவுள் மீது ஆணையாக எனக்கு 10 ரூபா தானம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா மீது ஆணையாக எனக்கு 10 ரூபா தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ ராஜா வந்து கடவுள் மீது ஆணையாக கேட்டார் இல்லையா, அவரை கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு கடவுள் மீது ஆணையாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படிங்கும்போது, நம்ம வந்து கடவுளை நேரில் பார்க்க முடியாது, ரெண்டாவது நம்மளாம் மானிட பிறவி, நம்ம அழிஞ்சிடுவோம், கடவுள் தான் அழியாதது, அதனால கடவுள் மீது ஆணையாக 10 ரூபா கொடுங்கன்னு சொல்லி உங்களை கேட்டேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் உள்ள ஒரு கூப்பிட்டு ராஜா கேட்டிருக்காரு, நீங்கள் எதுக்காக ராஜா மீது ஆணையாக கொடுங்கன்னு சொல்லி ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கடவுளை பார்க்க முடியாது இல்லைங்களா, அதனால் வாழும் காலங்களில் நாங்கள் கடவுளாக பாவிக்கிறது ராஜாவை தான், அதனால் அவர் மீது ஆணையாக 10 ரூபா கொடுங்கன்னு சொல்லி உங்களை நான் கேட்டேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. சரி, நாளைக்கு காலையில் அரண்மனை நோக்கி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ராஜா வீட்டுக்கு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில் ராஜா போய் வீட்டில் யோசனை பண்ணுறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, கடவுள் மீது ஆணையாக அவர் கேட்டார், ராஜா மீது ஆணையாக நம்மளை ஒருத்தர் கேட்டுக்க அப்படிங்கும்போது, தன்னை யார் பெருமைப்படுத்தி பேசினாங்களோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவணும்னு சொல்லிட்டு ராஜாக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனசுக்கு ஒரு ஆசை, தன்னை பெருமையாக பேசியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உதவணும்னு சொல்லி. அப்போ ராஜா என்ன பண்ணிடுறாருன்னா, 2 பூசணிக்காய் எடுத்து, 1 பூசணிக்காய்க்குள்ள தங்க காசுகளும், இன்னொரு பூசணிக்காய்க்குள்ள வெறும் பூசணிக்காய், அதாவது காலியான 1 பூசணிக்காய் எடுத்து, கடவுள் மீது ஆணையாக சொன்ன அந்த யாசம் கேட்டு வந்தாங்க இல்லையா, அவர்கிட்ட வெறும் பூசணிக்காவையும், ராஜா மீது ஆணையாக கேட்ட அவருக்குள்ள தங்க காசும் போட்டு அவர் கையில் கொடுத்தாரு. கொடுத்துட்டு மறுபடியும் 6 மாதம் கழிச்சு ஒரு வளம் வந்துட்டுருக்காரு. அந்த ராஜா போய் நாட்டு நடப்பில் சுற்றி பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் மீது ஆணையாக கேட்டார் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு மாடி கட்டி நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ திடீர்னு ராஜாக்குள்ள ஒரு எண்ணம், என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம வெறும் பூசணிக்காக தான் இவர் கையில் கொடுத்தோம், எப்படி இவ்வளோ வசதி ஆகிட்டான்னு சொல்லி கூப்பிட்டு, அவரே நேரடியாக கூப்பிட்டு, என்னப்பா உனக்கு திடீர்னு இவ்வளோ ஒரு வசதி வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க ராஜா, நீங்கள் 2 பூசணிக்காய் கொடுத்தீங்க இல்லைங்களா, அதில் எனக்கு கொடுத்த பூசணிக்காவை நான் கையில் நான் வச்சுருந்தேன், அதோடு சேர்த்து மற்ற பக்கமெல்லாம் போய் நான் யாசகம் கேட்டு வந்து, நான் எந்த கடவுளை வந்து அதிகம் விரும்பி காமிக்க மாட்டேனோ அந்த கடவுளுக்கு ஒரு நாள் அன்னதானம் செய்யலான்னு சொல்லிட்டு அந்த பூசணிக்காயில் வெட்டி நான் சமைச்சிட்டு இருக்கும்போது, நீங்கள் இன்னொரு பூசணிக்காய் ஒருத்தட்ட கொடுத்தீங்க இல்லையா, அவர் வந்து அந்த பூசணிக்காயை 5 ரூபாய்க்கு என்கிட்ட வித்துட்டு போயிட்டாரு, அவருக்கு சிரமம் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த பூசணிக்காயை எடுத்து வெட்டி பார்க்கும்போது அதுக்குள்ள தங்க காசுகள் நிறையா இருந்துச்சு. அப்போது நான் எந்த தெய்வத்தை வணங்கணும் அந்த தெய்வம் தான் என்னோடய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசுகளை எடுத்து வச்சு தான் அந்த வீடு வாசலெலாம் கட்டி நான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜா அது வழியாக சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் அந்த ராஜா கொடுத்தார் இல்லைங்களா, ராஜாவை பெருமையாக பேசினவர்கிட்ட கொடுத்த பூசணிக்காய் வாங்கின அந்த ஆளை போய் பார்க்கும்போது, புளிய மரத்துக்கடியில் மறுபடியும் அந்த யாசகத்தை கேட்டு அவர் உட்காந்துருக்காரு. இதுலேருந்து உங்கள் வீடியோவில் இந்த சின்ன கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கடவுளை மனசார நினச்சி கும்பிட்றோமோ அந்த கடவுள் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது தான். அது இல்லாமல் யார் மூலியமாக நமக்கு ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நன்றி வணக்கம்ண்ணா. நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் மருதமலை, அந்த மருதமலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா பையன் பேர் ஹரி, நல்லா பாடுவார் நான் சொல்லியிருக்கேன், அவர் பாடுறது கேட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா. ஹீரோ விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலிர்க்குது, ஆழம் விழுதாக ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது, அலையும் அலை போல அழகெல்லாம் கோலம் போடுது, குயிலே குயிலினமே அந்த இசையா கோபுதமா, கிளியே கிளியினமே அந்த கதையா பேசுதமா, கதையா விடுகதையா யாவதில்லையே அன்புதான், திண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுன. ஹரிக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள்.